வேதாகம பாடங்கள் தொகுதி ஆறு புது அத்தியாயம் மறுபடியும் நிற்குதல் அல்லது உயிர்த்தெழுதல் எனும் தலைப்பின் தொடர்ச்சியை காணலாம் பக்கம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரை அனஸ்டாசிஸ் என்ற வார்த்தை மறுபடியும் எழும்புவதை குறிக்கும் வேளையில் அது அந்த செயல்முறையை அதை உடனடியாக அல்லது படிப்படியாக இருக்க வேண்டும் என்று கூறுவதில்லை நாம் பார்க்க போனால் நம்முடைய ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் மரணத்திலிருந்து பரிபூரண வாழ்க்கைக்கு உடனடியாக வந்தது என்று காண்கிறோம் ஆனால் உலகமோ பொதுவாக ஒரு படிப்படியான உயிர்த்தெழுதலுக்காக அல்லது இலைப்பாறுதலின் காலங்களின் வேலைக்காக நியமிக்கப்பட்ட ஆயிர வருடத்தின் ஒரு பெரும் பகுதியை எடுத்துக்கொள்ளும் மேலும் எழுப்பப்பட்டவர்களின் சுபாவத்தை அனஸ்தாசிஸ் மாற்றுவதில்லை என்பதோடு எழுப்பப்பட்டவர்களின் சுபாவம் அவர்கள் மறிக்கும் எப்படி இருந்ததோ அதே போன்று இருக்கும் இந்த விஷயத்தை குறித்து அப்போஸ்தலர் விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மகிமையையே கொடுக்கிறார் உயிர்த்தெழுதலின் போது இதன்படி ஆண்டவர் செய்கிறார் என்று நமக்கு உறுதிபட கூறுகிறார் ஒன்று குரந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி எட்டு வசனங்கள் ஒரு மனுஷன் மரணத்திற்குள்ளாக செல்லும் போது செயல்முறை அனஸ்டாசிஸ் என்கிற வார்த்தையின் அர்த்தத்தின்படி அவனுடைய சுபாவத்தை மாற்றாது அது எளிய முறையில் குறிப்பிடுவது என்னவெனில் மரணத்தில் இருக்கிறவன் அவனேதான் மறுபடியும் ஜீவனுக்குள் எழுந்து நிற்கும்படி செய்யப்படுகிறான் என்பதாகும் இங்கே நாம் பார்க்கும்போது வேதாகமத்தின் போதனையில் ஒரு இசைவு ஒரு ஒற்றுமை இருப்பதை கீழ்கண்டவாறு காண்கிறோம் ஒன்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பிதாவின் மகிமையை விட்டு நம்முடைய சுபாவத்தை எடுத்து மனிதனான போது அவருடைய சுபாவத்தை மாற்றினார் இரண்டு அவர் தன்னை ஒரு மனிதனாக பலியாக ஈந்தபோது அவருடைய சுபாவத்தை மறுபடியும் மாற்றினார் அவர் முப்பது வயதில் ஞானஸ்நானம் பெற்றபோது ஒரு புது சிருஷ்டியாக பிறந்தார் இந்த புது சிருஷ்டிதான் இனிமேலும் பூமிக்குரியது அல்ல பரலோகத்திற்கு உரியது மூன்றாவது நாளில் உயிரோடு எழுப்பப்பட்டது பிதாவின் விருப்பப்படி ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை ஒரு தகுதியுள்ள சரீரத்தை பெற்றது அவர் இதற்கு முன்பாக பிறந்திருந்த அதே பரிபூரண ஜீவனுக்கு மரணத்திலிருந்து முற்றிலுமாக எழுப்பப்பட்டார் அதே போன்று சபையாகிய புது சிருஷ்டி தலையாக இருக்கிற அவளுடைய ஆண்டவரோடு ஐக்கியம் பெற்று அவருக்கு கீழாக இருந்து இதே உயிரில் பங்கு பெற உள்ளது ஏனெனில் அவர்கள் அவருடைய சரீரத்தின் அங்கங்கள் என்று கருதப்படுகிறார்கள் அவர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலில் அதாவது முதலாம் உயிர்த்தெழுதலில் பிரதான முக்கியமான உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது அவர்களும் கூட மறுபடியும் பிறந்தவர்கள் புது சிருஷ்டிகளாக ஆவியினால் பிறந்தவர்கள் ஆகவே அவர்களுடைய உயிர்த்தெழுதலும் வித்தியாசமானது ஒரு புது சிருஷ்டியாகாத புது சிருஷ்டியாக மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இல்லாத ஒரு மனிதன் ஜென்ம சுபாவமுள்ள மனிதனாகவே இருப்பான் அவனுடைய அனஸ்டாசிஸ் அல்லது மறுபடியும் எழுந்து நிற்பது ஜென்மசுபாவ பரிபூரணமான நிலைக்கு மனிதனாக இருக்கையில் அவன் உயர்த்தப்படுவது என்ற அர்த்தத்தை கொடுக்கும் ஆதாமில் முன்பு இருந்த பரிபூர்ண நிலையிலிருந்து முழு சந்ததியும் விழுந்தது ஆதிகாலத்து மேன்மையுள்ளவர்கள் எதிர்பார்த்திருந்த மேலான உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதலாக இருக்காது அது சுவிசேஷ யுகத்தின் போது கிறிஸ்து தலையாகவும் அவருடைய சபை சரீரமாகவும் அழைக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே என்று நமக்கு அப்போஸ்தலர் கூறுகிறார் இந்த ஆதிகாலத்து மேன்மை பெற்றோர் பெறுகிற மேலான உயிர்த்தெழுதல் அவர்களோடு இருந்த மானிடர்கள் பெறுவதை விட உயர்வானதாக இருக்கும் மேலும் ஆயிர வருட குத்தின் போது அதன் ஆரம்பத்தில் நியாய தீர்ப்புகள் மூலமாக வருகிற படிப்படியான உயிர்த்தெழுதலை விட இது மேலான உடனடியாக மனுஷனின் பரிபூரண நிலைக்கு கொண்டு வருகிற ஓர் உயிர்த்தெழுதலாக இருக்கும் என்று அப்போஸ்தலர் கூறுகிறார் இது அவர்களை கிறிஸ்துவின் கனத்திற்குரிய ஊழியக்காரர்களாக இருக்கவும் ஆயிர வருடத்தின் போது ராஜ்யத்தின் ஊழியக்காரர்களாக இருக்கவும் மேலும் பரிபூரண மனிதர்களாக பூமியெங்கும் பிரபுக்களாக முதன்மையானவர்களாக இருக்கவும் அனுமதிக்கும் நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் இவர்கள் மனிதர்களால் காணக்கூடாத ஆவிக்குரிய கிறிஸ்துவுக்கு பிரதிநிதிகளாக காரியஸ்தர்களாக இருந்து கொண்டு ராஜ்யத்தின் பிரமாணங்களை நிர்வகிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருப்பார்கள் அவர்களோடு உள்ளவர்களை திரள் கூட்டம் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுபவர்களாக அதன் மகிமையிலும் கனத்திலும் சாவாமையிலும் பங்குள்ளவர்கள் என்று எண்ணப்பட முடியாவிட்டாலும் அல்லது ஆதிகாலத்து மேன்மை பெற்றோரோடு எண்ணப்பட முடியாவிட்டாலும் ஜெயம் கொண்டவர்கள் என்று எண்ணப்பட வேண்டும் ஜெயம் கொள்ளுவது என்பது மகா உபத்திரவத்தின் ஊடாக இருந்தாலும் கூட அவர்கள் ஜெயம் கொண்டவர்களாக மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கடந்து வந்தவர்கள் என்று எண்ணப்பட வேண்டும் ஆகவே உலகத்தாருக்கு உள்ளது போல அவர்களுடைய சோதனை எதிர்காலத்தில் உள்ளது உலகத்தாருக்கு உள்ளது போன்று படிப்படியாக வருவதாக இருக்காது ஆனால் அவர்கள் உடனடியாக வருகிற ஒரு உயிர்த்தெழுதலுக்கு உட்பட வேண்டும் அவர்களோடு உள்ளவர்களை காட்டிலும் அவர்களுடைய ஆசிர்வாதம் இரண்டு மடங்காக இருக்கும் முதலாவதாக அவர்களுடைய சோதனை கடந்த காலத்தில் முடிவடைந்து விட்டது அவர்களுடைய பலனாகிய பூரணத்துவம் உடனடியாக இருக்கும் இந்த காரணத்தினால் மற்றவர்களை விட கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் அனுகூலம் கிடைக்கும் இரண்டாவதாக தேவனுடைய ஏற்பாட்டில் இது அவர்களை மகா பெரிய வேலையாகிய திரும்ப பெறுதலிலும் ஆசிர்வதித்தலிலும் ராஜீயத்தின் பூமிக்குரிய அம்சத்தில் பங்கு பெறவும் மனுகுலத்தின் பிரதிநிதிகளாக அல்லது கிறிஸ்து அதிகமாக கிரியை செய்கின்ற வாய்க்கால்களாக இருக்கவும் அனுமதிக்கும் பொதுவாக உலகத்தின் அனஸ்டாசிஸ் ஒவ்வொரு தனிநபரை சார்ந்து இருக்கும் பரிசுத்த பெரும்பாதையில் அவனுடைய சொந்த முன்னேற்றத்தை பொறுத்துதான் இருக்கும் தொகுதி ஒன்று அத்தியாயம் பதினொன்றை பார்க்கவும் ஆண்டவர் விளக்கமாக கூறியபடி பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் எழுந்திருக்கிறவர்களாக புறப்படுவார்கள் என்பது இதற்கு முன்பாக நியாயத்தீர்ப்போ அல்லது சோதனையோ வெற்றிகரமாக நடக்க பெறாமல் இருப்பவர்கள் எழுப்பப்படுவதை குறிக்கும் மேலும் இந்த சுவிசேஷ யுகத்தில் ஜெயம் கொண்டவர்கள் மாத்திரமே முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு வருவார்கள் கடந்த யுகங்களின் ஜெயம் கொண்டவர்கள் முற்பிதாக்கள் ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதலுக்கு ஜென்ம சரீரத்தில் வருவார்கள் உலகத்தில் இருப்பவர்கள் ஆண்டவர் கூறியுள்ளபடி ஒரு நியாயத்தீர்ப்பின் உயிர்த்தெழுதலுக்கு வருவார்கள் யோவா ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாக என்று நம்முடைய பொதுவான மொழிபெயர்ப்பில் கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு பெரிய தவறாகும் இந்த தவறு இந்த பகுதியின் உண்மையான அர்த்தத்தை அநேகருடைய மனங்களில் மங்களாக தெரிய உதவி செய்துள்ளது இதனால் சிலர் ஆக்கினைக்குள்ளாகப்படும்படி உயிரோடு எழுப்பப்படுவார்கள் என்று சிலர் சிந்திக்க முற்படுகிறார்கள் இது உண்மைக்கு மிகவும் மாறானது இது கிறிசஸ் என்ற கிரேக்க பதத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இது அதே அதிகாரத்தில் நியாயத்தீர்ப்பு என்று பலமுறை சரியாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இடத்திலும் இது திருத்திய மொழிபெயர்ப்புகளில் உள்ளது போன்ற நியாயத்தீர்ப்பு என்றே கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவர் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு வருவது எப்படி என்பதை பற்றி கூறுகிறதாவது மறித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் திவ்ய கருத்தின்படி முழு உலகமும் மறித்துள்ளது என்பதை மனதில் வைத்து பார்க்கும்போது அப்போஸ்தலர்களும் ஆதி சபையும் இந்த ஆதிசபையும் உலகத்திலிருந்துதான் அடைக்கப்பட்டார்கள் என்பதையும் இருந்து தேவனுடைய கேட்கும்படி அவர்களுக்கு தருணங்கள் கொடுக்கப்பட்டன என்பதையும் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு அதிகமாக செவி கொடுத்தார்களோ அந்த அளவுக்கு ஜீவனை கொடுக்கிறவருடன் ஒரு மிக நெருங்கிய உறவிற்குள் வந்தனர் மேலும் அந்த நாளிலிருந்து இன்று வரை அவரோடு ஒன்றாக ஆன அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறார்கள் கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் அவருடைய செய்திகளை கேட்டிருக்கிறார்கள் அந்த அளவின்படியே அவருடைய அனுகிரகத்திற்குள் வருவார்கள் அவருடைய பலன்களில் பங்கு பெறுவார்கள் வருகிற யுகத்திற்கும் இதே செயல்முறைகள் இருக்கும் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் இனி ஒருவனும் தன் அயலானை தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை அவர்களில் சிறியவன் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லோரும் அவரை அறிந்து கொள்ளுவார்கள் பிரேத குடிகளில் உள்ள அனைவரும் வெளியே வருவார்கள் தேவகுமாரனின் சத்தத்தை கேட்கும்படியாக எழுப்பப்படுவார்கள் அதைக் கேட்கிறவர்கள் கீழ்ப்படுகிறவர்கள் பிழைப்பார்கள் தற்போதுள்ள சுவிசேஷ சபையை பொறுத்தவரையில் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்பது படிப்படியான கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமுமாக இருக்கிறது ஆயிர வருட யுகத்தின் போது உலகத்தாரிடமும் இப்படியே இருக்கும் கீழ்ப்படுகிறவர்கள் திவ்ய அன்பு நீதி ஆகியவற்றின் நீளம் அகலம் உயரம் ஆழம் என்பவைகளை உயர்வாய் எண்ணும்படியாக படிப்படியாக நெருங்கி வருவார்கள் ஆனால் அந்த பெரிய போதகரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் இப்பொழுது அவருடைய வார்த்தையை பின்பற்றி வருபவர்களைப் போன்று அப்பொழுது உபத்திரவங்களையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க மாட்டார்கள் ஏனெனில் அப்பொழுது சாத்தான் கட்டப்பட்டிருப்பான் மேலும் ராஜீவத்தின் மானங்கள் நடைமுறையில் இருக்கும் நீதியோடு ஒருமனப்பட்டு இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவார்கள் ராஜ்யத்திற்கு எதிராக சண்டை போடுகிறவர்களும் எந்த குறிப்பிட்ட விதத்தினாலாவது அதை எதிர்க்கிறவர்களும் ஒரு நியாயமான சோதனைக்கு பின் தேவனுடைய கிருபையை விருதா என்று எண்ணப்பட்டு ஜனத்தில் இராதபடி நிர்மூலமாக்கப்படுவார்கள் சிலர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஏசாயா அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அப்படியானால் மறைத்தவர்கள் பொதுவாக எழும்புவதை குறித்த நம்முடைய ஆண்டவரின் அறிக்கை ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை அவருடைய மீட்பின் வேலையின் கனியை குறிக்கிறது என்று நாம் காண்கிறோம் நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று காண்கிறோம் அதாவது முழுமையாக ஜீவனோடு எழும்புகிறவர்கள் யார் என்று பார்க்கும்போது அது ஜெயம் கொள்ளுகிற வகுப்பார்களாகிய சபை முற்பிதாக்கள் திரள் கூட்டம் ஆகியோரைத்தான் குறிக்கக்கூடும் இவர்கள் மாத்திரமே நன்மை செய்தவர்களாக சொல்லப்பட முடியும் ஆண்டவரின் கருத்தின்படி நன்றாக செய்தவர்கள் திவ்ய ஆமோதிப்பை பெற்றவர்கள் ஆவார்கள் நன்மை செய்தவர்கள் என்று கூறும்போது திவ்ய நிர்ணயத்தின்படி சிந்தையிலும் வார்த்தையிலும் செயலிலும் பூரணமாக நன்மை செய்தவர்கள் என்று பொருள் கொள்ளக்கூடாது ஏனெனில் அப்போஸ்தலர் இந்த குறிப்புகளில் விளக்கமாக கூறும்போது நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று உறுதிபட கூறுகிறார் நீதியை நெருங்கிச் செல்வது என்பது நம்மில் யாருக்காவது முடியும் என்றால் அது இருதயத்தில் சுத்தமாக இருப்பதுதான் நோக்கத்தில் நீதியுடன் இருப்பதுதான் உலகத்தில் மிஞ்சியுள்ள அனைவரும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் தீமை செய்தவர்கள் என்ற வார்த்தையில் ஒன்றாக சேர்க்கப்பட்டுள்ளார்கள் இவர்களில் அஞ்ஞானிகளும் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் ஏனெனில் அவர்கள் பெரிய இரட்சகரை அறியவில்லை ஆகவே பிதாவை அவர் மூலம் நெருங்க ஸ்லாக்கியம் பெற்றிருக்கவில்லை அது மாத்திரம் அல்ல அதே வேளையில் இயேசுவை பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டவர்கள் கூட அதில் அடங்குவார்கள் அது மாத்திரமல்ல அவருடைய ஒப்புரவாகுதலின் வேலையை பற்றி ஏதோ கொஞ்சம் புரிந்து கொண்டவர்கள் இன்னும் பல்வேறு வழிகளில் இந்த அறிவை பெற்றவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியங்களுக்கும் தருணங்களுக்கும் பதில் கொடுக்காதவர்கள் முற்றிலுமாக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளாதவர்கள் ஆகிய அனைவரும் இதில் அடங்குவர் திவ்ய கருத்தின்படி இவர்களெல்லாம் தீமை செய்தவர்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் ஆவர் இந்த வகுப்பினரில் மனிதர்களுக்குள் உயர்வாக எண்ணப்பட்டவர்களும் பேர்சபை முறைமைகளுக்கு உள்ளேயும் வெளியேயும் இருப்பவர்களும் கனவான்களும் ஞானிகளும் பணக்காரர்கள் மேன்மையானவர்கள் கற்றறிந்தவர்கள் என்றுள்ளவர்களில் அநேகரும் இதில் அடங்குவர் என்பது உடனடியாக தெரிய வருகிறது அப்பொழுது ஆண்டவர் இவர்களும் எழும்புவதற்காக ஏற்பாடு செய்துள்ளார் என்பதை காணும்போது நம்முடைய இருதயங்கள் களி கூறும் அவர்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான உயிர்த்தெழுதலுக்கு வராவிட்டாலும் ஆயிர வருட யுகத்தில் நியாய தீர்ப்பின்படியான படிப்படியான உயிர்த்தெழுதலில் பங்கு பெறும்படியாக உள்ள தருணத்திற்காக வெளியே வருவார்கள் அவர்கள் தேவனுடைய வசனம் சுட்டிக்காட்டியபடி இப்படியான அனுகூலமான நிலைமைகளில் அவர்கள் பரீட்சைக்கு நிற்கலாம் அவர்கள் தேவகுமாரனின் சத்தத்தை கேட்பார்கள் ஆனால் உலகம் மற்றும் கிறிஸ்தவ உலகில் உள்ள வித்தியாசமான சபை பிரிவுகளின் பிதற்றலான முரண்பாடான சபை கோட்பாடுகளோ அங்கே கேட்கப்படுவதில்லை அது சுத்தமான பாஷையாக அல்லது சுத்தமான செய்தியாக அவர்களுக்கு கொடுக்கப்படும் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவர்களுடைய குருடான கண்கள் திறக்கப்படும் அவர்களுடைய கேட்காத செவிகள் திறக்கப்படும் அவர்கள் கேட்பார்கள் அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் அவர்கள் சந்தோஷமான செய்தியை கேட்டு பலன் அடையாவிட்டால் ஜீவனை கொடுக்கிறவரான கிறிஸ்து மூலம் தேவன் அவர்களுக்கு கொடுத்த நன்மைகளை பற்றிக் கொள்ளாவிட்டால் அது முற்றிலும் அவர்களுடைய தவறாக இருக்கும் அவர்கள் இப்படி படிப்படியாக அங்குலம் அங்குலமாக தங்களுடைய மனம் நன்னெறி சரீரத்தின் பலவீனம் ஆகியவைகள் மீதும் பூரணமற்ற நிலைமைகள் மீதும் வெற்றிகளை சம்பாதிக்கிறார்கள் அவர்களுடைய நியாயத்தீர்ப்பின் காலம் முடிவதற்குள் வெற்றிகளை சம்பாதித்து ஜீவனுக்குரிய பரிபூரணத்திற்குரிய நிலைமைக்கு வந்திருப்பார்கள் அதாவது ஆதாமுக்குள் இழந்த எல்லாவற்றிலும் இருந்தும் கிறிஸ்துவின் பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நிலைமையை அடைந்திருப்பார்கள் இதனைத் தொடர்ந்து வரும் கடந்த கால பாவங்களுக்கு ஒரு நியாயத்தீர்ப்போ அல்லது தண்டனையோ அல்ல ஆனால் ஜீவனுக்கான இன்னொரு சோதனை எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் அடுத்த பாகத்தில் காணலாம் ஆமேன்